ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையை வாழறான் ஆனால் எங்கே ஆரம்பித்தானே தெரியல ஆரம்பித்த இடமே சரியில்லை ஆரம்பித்த இடமே சரியில்லைன்னா முடிய போகிற இடம் மட்டும் எப்படி சரியாக இருக்கும் அப்போது இப்போவே அந்த பாதையை மாற்றுவதற்கு உரிய வழிகள் தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பாதையின் படி சாயப்பாவோட விருப்பத்தின்படி ஒரு வாழ்க்கை இருக்குது அதை நீங்கள் இன்று முதல் தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெடுத்தால் உங்களுக்கு எந்த துன்பங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களை பாதிக்கவே பாதிக்காது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி ஒரு மனுஷன் உங்களை குப்பையில் தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல இருந்து எழுந்திருந்து எழுந்திருக்கணும்னு சாய்ப்பா விரும்புகிறாரு ஆனால் நீங்கள் அந்த இடத்துல எழுந்திருக்காமல் மறுபடியும் தூக்கி போட்டவர் வருவார்னு காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க தூக்கி போட்டவர் வரமாட்டார் ஸோ எல்லா விஷயத்தையும் மனத்திடத்தோடு நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் நீங்கள் எழுந்திருச்சா உங்களுக்குன்னு ஒரு அற்புதமோ அதிசயமும் நீங்கள் செல்லக்கூடிய பாதையில் இருக்கும் உங்கள் வாழ்க்கை இன்னும் தீர்க்கமாக மிக சிறப்பாக வெற்றி பெறும் வெற்றி மேல வெற்றி வேணும் அப்படின்னா இந்த பதிவுல சொல்லக்கூடிய அத்தனை விஷயத்தையும் முழுமையாக காது கொடுத்து கேளுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த ஆடியோவை ஆரம்பிக்கிறேன் ஒரு ஒரு இடத்திலையும் என் சாயப்பா இருக்கிறார் ஒரு ஒரு இடத்திலையும் உங்க கூட அவர் இருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க இன்று முதல் நம்பணும் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய அத்தனை விஷயத்தையும் அவர் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கார் உங்க மனசுல இருந்து எழக்கூடிய எண்ணமாக இருக்கட்டும் உங்க செயல்களாக இருக்கட்டும் நீங்க எதை நோக்கி போறீங்க அப்படின்றத பொறுத்தும் எங்க இருந்து வந்தீங்க அப்படின்றத பொறுத்தும் இப்போ எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்றதையும் அவர் நன்கு அறிவார் அப்போது அவர் எனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிறார் ரெண்டாவது தப்பு செஞ்சா தண்டனை கொடுக்கறதுலேயும் அவர் இருக்கிறாருன்ற புத்தி உணரணும் நம்ம நம்மளை சுற்றியும் அவர் எந்த தவறுகளையும் செய்ய விட மாட்டார் அந்த தவறுகளை செஞ்சால் அவருடைய தண்டனையில் இருந்து தப்பிக்க முடியாது அப்படின்ற எண்ணத்தையும் நம்ம மனசில் வைக்கணும் ஏன்னா ஒரு நல்ல மனுஷனாக வாழணும் வாழக்கூடிய நாட்கள் எவ்வளோன்னு தெரியாது யாருக்கு எத்தனை வயசுன்னு யாருக்குமே தெரியாது சாயப்பா என்ன நூறு வயசு வாழ்ந்தாரு அப்போ எல்லாருக்கும் ஒரு கருமா எல்லாருக்கும் இத்தனை நாள் இத்தனை நடி இத்தனை நேரம்னு நம்ம பிறக்கும் போதே குறிச்சாச்சு அத்தனை நாள் வரைக்கும் தான் நம்ம இருக்க போறோம் அப்ப எத்தனை நாள்னு யாருக்கும் தெரியாது அப்போ அதுக்குள்ள நாம் எந்த தப்பும் செய்யாமல் ஒரு நேர்மையான ஒரு உண்மையான ஒரு தெய்வீகத்தின் வழியில் நாம் போனால் மட்டுமே எல்லாத்துக்கும் பதில்கள் கிடைக்கும் இல்லைன்னா ஒரு விஷயத்துக்கு பதில்கள் கிடைக்காது சாய்ப்பா தண்டிக்கிறாருன்னா ஓங்கி வந்து பலர் பலர் அறைய என்ன அவருடைய தண்டிக்கிற விஷயம் அப்படின்றது எல்லா விஷயத்திலையும் தடங்களை செய்வது தான் சில பேருக்கு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க ஆனால் அவங்களுக்கு தடங்கள் வரும் ஏன் தடங்கள் வருதுன்னா நீ நிறைய பேருக்கு தடங்களை கொடுத்த அதனால இந்த தடங்கள் உனக்கு வந்து சேர்ந்துருக்கு ஸோ தண்டனைன்றது இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா எஸ் அப்போ நம்ம இன்றைக்கி தடங்களோட ஒரு ஒரு விஷயமும் நமக்கு நடக்குதுன்னா நாம் அந்த அளவுக்கு தண்டனையை பெற்றுக்கொண்டிருக்கிறோன்னு அர்த்தம் ஒரு ஜெயில் குற்றவாளிக்கு ஒரு பத்து வருஷ தண்டனை கொடுக்குறாங்கன்னு ஒரு பேருக்கு வச்சுக்கலாம் அவங்க ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் சிறைச்சாலையில் அதை அனுபவிக்கிறாங்க திடீர்னு ஒரு நல் நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் பத்து வருஷன்றது ரெண்டு வருஷமாக குறைக்கப்படலாம் இல்லைன்னா ஒரு வருஷம் இருந்தால் போதும்ப்பா நீ நல்லபடியாக யாருக்கும் எந்த தொல்லையும் கொடுக்கல நீ ஏதோ ஒரு தப்பு பண்ண நீ வேணும்னே பிளான் பண்ணி பண்ணல ஏதோ எமோஷ்னலாக நீ பண்ண அதனால் உன்னோட தண்டனையை வந்து நான் குறைக்கிறேன் அப்படின்னு மேலிடம் முடிவு எடுக்கலாம் எடுத்தும் அது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க அப்போ நாம் செய்த தவறுக்கு அதுக்கு பிராயச்சமும் நம்ம தேடிக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும் நல்லதை செய்யணும் நல்லதை மட்டும்தான் செய்யணும் மற்றவங்களுக்கு பர்டிகுலராக உனக்கு நீ நல்லது செய் நல்லது மற்றவங்களுக்கு கெட்டதை அமைஞ்சிடவும் கூடாது உண்மையான மனுஷன் கடவுளோட அனுக்கிரகம் பெற்ற ஒரு மனுஷன் தனக்கு நல்லது செய்யும்போது தான் கூட இருக்கிறவனையும் யோசித்து பார்த்து அது நல்லதாக இருக்குதான்னு யோசித்து தான் தனக்கு நல்லதை பண்ணுவான் அப்படி நல்லது எங்கே ஆரம்பிக்கணும் உனக்கு நீ பண்ணுற உனக்கு நீ பண்ணும்போது மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக அமையுதா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து ஆடியோ கொடுக்குறேன் இது எனக்கும் நல்லது இது கேட்குறவங்களுக்கும் நல்லது ஸோ இந்த நல்லதுன்றது இதுதான் மீனிங் எனக்கு மட்டும் நல்லது மற்றவனுக்கு நல்லது இல்லைன்னா அது கடுமையான தண்டனைக்கு உட்பட்டது அந்த கடுமையான தண்டனை எங்கே பிரதிபலிக்கும் அப்படின்னு கேள்விகள் கேட்டால் நீங்கள் இனி செய்யக்கூடிய விஷயத்தில் அது தடங்களாக தடையாக தோல்வியாக அவமானமாக மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம புரிஞ்சுக்காம மறுபடியும் நாம் அந்த வாழ்க்கையில் இன்னமும் பல தவறுகளை செய்கிறோம் உங்களுக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்குது ஒன்று உங்கள் விருப்பப்படி உங்களுடைய விருப்பத்தின்படி கடவுளுடைய விருப்பத்தின்படியோ இல்லை மற்றவர்களோட விருப்பத்தின்படியோ இல்லாமல் உங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்வது இல்லைன்னா இன்னொரு லைஃப் இருக்குது உனது விருப்பமும் கடவுள் விருப்பமும் ஒன்றாக இருக்கிற மாதிரி வாழ்வது இங்கே உன்னுடைய விருப்பமும் உங்கள் விருப்பமும் நம்ம சாயப்பாவோட விருப்பமும் ஒன்றா இருக்கிற மாதிரி இந்த ரெண்டு முறையில் கடவுளை தினமும் வணங்குறவங்களும் கடவுளை வணங்காதவங்களும் மோசமானவர்களும் முதல் வாழ்க்கையை தான் வந்துக்கிட்டு இருக்காங்க யாருடைய விருப்பத்தின்படி அவர்களின் விருப்பத்தின்படி இதனால் யாருக்காவது எந்த பாதகமாவது இருக்குதானா அதை பற்றி அவங்களுக்கு ஒரேஸ் கிடையாது அவங்க வாழணும் தான் வாழணும் தனக்கு என்ன தேவையோ அது கிடைக்கணும் ஒரு மனுஷன்கிட்ட இருந்து தேவைகள் இருக்குது அப்படின்றதுக்காக அவங்ககிட்ட பழகுறான் அவனோட தேவைகள் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா அவனை விடுறான் இது மாதிரியான விஷயங்கள் தனக்காக வாழ்வது இதை கடவுள் அனுமதிக்கிறதே இல்லை என்னைக்கு இது மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாழும்போது அப்போ நீங்கள் என்ன கர்மா என்ன கர்மத்தை விதைச்சிங்களோ அது உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் ஏன்னா கடவுள் இனி உன்னோட ஒரு ஒரு செயல்லையும் உனக்கு வெற்றியை தராரோ இல்லையோ ஆனால் மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுப்பார் நம்ம அன்பை சாயில் இருக்கிறவங்க சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஒரு ஒரு ஆடியோவும் கேட்டுக்கிட்டே இருந்தால் மட்டுந்தான் பாசிபிள் இல்லைன்னா இம்பாசிபிள் ஸோ உங்களோட சேஞ்சஸ் ரெண்டாவது வாழ்க்கைக்கு அடிப்பட்டதாக இருக்கணும் நானும் வாழணும் கடவுளுடைய விருப்பத்தின்படியும் வாழும் வாக்கு தத்துவம் வச்சுக்கலாமா உனது சித்தத்தின்படி எனது வாழ்க்கையை மாற்றி அமைப்பேன் சித்தம்னா உனக்கு என்னவோ அதுதான் எனக்கு அப்போ கடவுளுடைய பிரியத்தின்படி நம்ம வாழ்ந்தனா அத்தனை மனிதர்களுக்கும் பிரியமானவர்களாக நாம் வாழலாம் இந்த உலகத்தில் இப்போ இந்த சந்தோஷ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி யாருக்குமே பிடிக்காது எதுக்கு சொல்லுங்க அவன் தன்னுடைய விருப்பத்தின் படியே வாழ்ந்தான் அடுத்தவங்களுடைய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்கல மரியாதை கொடுக்கல எதுவுமே பண்ணலை தனக்கு தேவையா அதுக்காக மட்டும் வாழ்ந்தான் தன்னை தாண்டி யாருக்கு என்னானாலும் அதை பற்றி அவன் கவலைப்படவே இல்லை அப்போ கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக வாழலை அவனுக்கு பிரியமான மனுஷனாக வாழ்ந்தான் அப்போ நிறைய போராட்டம் நிறைய அவமானம் நிறைய சண்டை நிறைய சச்சரவு எல்லாமே நிறைய நிறைய அவனுக்கு தூக்குச்சு அவன் நினச்சான் ஏன் நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தோம் நீ நல்லா இருந்த நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நீ பிளான் பண்ண கடவுள் பார்த்துக்கிட்டே இருந்தார் உனக்கு தேவையானதை கொடுத்தாரு ஏன்னா உன்னுடைய ஜென்மா அப்படி ஆனால் அந்த ஜென்மாவோட பீரியட்ஸ் வந்து குறஞ்சிடுச்சு ஜென்மாவோட பீரியட்ஸ் வந்து குறைஞ்சிடுச்சு ஆனால் இப்போது உனக்கு அது குறைஞ்சதால் உனக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பமும் பெரிய கஷ்டமும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அப்போது அப்போ தான் புரியுது கொஞ்சம் யோசித்து பார்க்குறோம் எத்தனை ஆட்டத்தை ஆடணும் அத்தனை ஆட்டத்தால் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்க அப்போ இனிமே அடுத்தவங்க பாதிக்கிற மாதிரி நம்மளுடைய ஆட்டம் இருக்கவே கூடாதுன்னு அன்னைக்கு முடிவு பண்ணதுக்கப்புறம்தான் சாயப்பாவே உள்ள வரார் சாயப்பாவை உள்ள வர்றதுக்கே நம்ம தகுதி வாய்ந்த மனிதர்களாக இருக்கும் எல்லாரும் கடவுளை கும்பிட்றாங்க சாயப்பாவை ஏன்னா எல்லா மனுஷனும் தன்னுடைய பிரச்சனை தீரணுன்றதுக்காக கும்பிட்றான் யார் கும்பிடாமல் இருக்காங்க எல்லாருமே கும்பிட்றாங்க ஏன்னா பிரச்சனை தீரணும்னு மெயினான தாட்டில் இருக்காங்க அப்போ எல்லாருமே கடவுளை வணங்குறாங்க யா எல்லாரும் கடவுளை வணங்குறாங்க ஆனால் கடவுளுக்கு யார் பிரியமானவர்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்போ அதுதானே நமக்கு முக்கியம் அப்போ என்னோட லைஃப்பில் என்னுக்குன்னு ஒரு வாழ்க்கையை வாழும்போது நான் கடவுளுக்கு பிரியமான மனுஷனாக இல்லை ஆனால் எல்லாமே வாழ்க்கையில் அடிப்பட்டு நொந்து நூலாக்கி நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி அதுக்கப்புறந்தான் தெரியுது வேண்டாம் நம்ம புத்திலாம் தூக்கி குப்பையில் போட்டுடலாம் இனிமேல் நம்ம புத்தியில் கடவுளோட சிந்தனையோடு அந்த தொடர்பை ஏற்படுத்துவோம் அப்படின்னு கொஞ்சம் மெனக்கட்ட கொஞ்சம் கஷ்டப்பட்ட அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பிரியமான மனுஷனாக கடவுள்கிட்ட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அது நம்பிக்கை எனக்கு நூறு சதவீதம் இருக்குது அப்போ அவருக்கு நான் பெரியமானவனாக இருக்கிறதால என்ன நடந்திருக்குது எவ்வளோ பெரிய சொந்தங்கள் அன்பே சாயில் கிடச்சிருக்குது என் கண்ணில் கண்ணீர் வந்தாவே இங்கே இருக்கிற உறவுகள் அவ்வளவு பாசம் வச்சுருக்காங்க நேற்று நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் எனக்கு ஒரு அம்மா அப்பாலாம் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நைட்டு ஃபுல்லாக நிறைய பேருக்கு இப்போவே அதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க கண்டிப்பாக நாங்கள் தேடணும் பொண்ணு தேடணும் உங்களுக்கு நல்ல பொண்ணு அமையணும் எங்கே தேடுறதுன்னு தெரியல அப்படின்னு எனக்கு உண்மையில் கண்ணு கலங்கிடுச்சு சீரியஸ்லி ஏன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எனக்கு இதில் அம்மாவோடைய ப்ரெஷர் அப்பாவோடய ப்ரெஷர் விஷ்ணுவோட ப்ரெஷர் இன்னும் அன்பே சாய் குடும்பத்தில் ஏகப்பட்டவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இருந்துருச்சு நேம் சொல்லலை என்ன நேம் சொல்லுன்னா எங்கள் அவங்க மட்டும்தான் சொன்னாங்களா நாங்கள் சொல்லலையான்னு கேட்பீங்க ஸோ அன்பே சாயிலுமே ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்போ நம்ம சொன்னோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அது என்ன நடக்குதோ அது நிச்சயமாக நடக்கும் அப்படின்னதுக்கப்புறம் யாரும் வந்து பேசல ஆனால் அந்த மனசளவில் அந்த ஆசை வளர்த்தாங்க அப்போ நேற்று அந்த வார்த்தை நான் ஒன்றுமே ஃபீல் பண்ணியே சொல்லலை இருந்தாங்கன்னா சொல்லுங்க உடனே நேற்று நைட்டு ஃபுல்லாக எனக்கு மெசேஜஸ் இப்போ கல்ல பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜஸ் ஏன்னா உன்னுடைய தேவையை உன்னுடைய உறவுகள் கிட்ட சொல்லிட்டால் போதும் அவங்க அவங்க மூலமாக உனக்கு நான் பூர்த்தி செய்வேன் ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயம் நான் ஏன் என்னை வச்சு சொல்கிறேன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் புரியும் நீங்களும் அதன்படி வாழ்வதற்கும் தயாராக இருப்பீர்கள் ஸோ அவருடைய ராஜ்யத்தில் வாழ்வது அவருடைய நிழலில் வாழ்வது மட்டுமே வாழ்க்கையில் மிக 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 ஒரு முக்கியமான ஒரு தருணத்தை அது ஏற்படுத்தும் அவ்வளோ சக்தி வாய்ந்தவர் ரொம்ப பிரம்மாண்டத்துக்கு சொந்தக்காரர் நமக்கு வரக்கூடிய வெற்றி அத்தனைக்கும் அவர்தான் சொந்தக்காரர் நாம கிடையாது ஸோ இனிமே நம்ம வாழ்க்கையில் அவருடைய வழியிலையும் அவருடைய சித்தத்தின் பேர்லேயும் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்க வேண்டும் இதனால் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பட் இனிமே இப்படி தான் இருக்கணுன்ற தாட்டை வச்சு வாழ்க்கையில் முன்னேறி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் பல பல அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைய கிடைக்கும் அதில் சந்தேகமே வேண்டாம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவரை தேடும்போதும் உங்களுக்கு முன் அவர் வந்து நின்று உங்களுக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் உங்கள் கண்களில் படாமலே அவர் செய்து கொடுப்பார் உங்கள் கண்களில் பட மாட்டார் ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்போ ஒரு ஒரு நிமிடமும் நம்மளை கவனிச்சிட்ருக்காருனா இதுதான் மீனிங் உனக்கு என்ன தேவை உன் தேவைகளை வந்து எப்போ பூர்த்தி செய்கிறது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் தேவை நேரம்னா நல்ல நேரம் கெட்டு நேரம் இல்லை ஒரு மூணாவது படிக்கிற பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கி தர முடியுமா அப்போ அவனுக்கு ஒரு நேரம் தேவை அந்த நேரத்தை சொல்கிறேன் நீங்கள் உடனே டக்குன்னு நமக்கு இன்னும் நேரம் வரல ஜோசிகார் வேறு சொன்னார் இப்படி அப்படி அந்த கணக்குக்கு போயிடாதீங்க ஸோ நேரன்றது அப்போ அந்த பையன் ஸ்போர்ட்ஸ் பேக்கு கேட்டான்னா மூணு வயசுலேயே வாங்கி கொடுத்து என்ன புண்ணியம் சரி பத்தாவது படிக்கும்போது வாங்கி கொடுத்தா பையன் ஓட்டுவான் பையனுக்கு எடுத்த உடனே ஹை ஸ்பீடில் போகணும் ஹை ஸ்பீடில் போனால் என்ன ஆகும் அப்போது என்ன சொல்லுவாங்க பொருடா உனக்குன்னு ஒரு நேரம் வரட்டும் நிமிட இந்த காலேஜெலாம் முடி அதுக்கப்புறமா வாங்கி தரேன் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் அவன் எதுக்கு கேட்க போகிறான் காலேஜ் படிக்கும்போதே அவன் ஹீரோயிசமாக இருக்கணும் எல்லா பசங்களுக்கும் இருக்கிறது தானே நாமளும் அப்படி தானே வந்திருக்கோம் அப்புறம் அதுக்குண்டான நேரம் வரும் உன் தேவைகள் என்னன்றது எனக்கு தெரியும் அதற்குரிய நேரம் வரும்போது நானே தருவேன்னா இந்த குழந்தையோட மனசையும் அந்த பேரண்ட்ஸோட மனசையும் நினச்சி போங்க நம்ம குழந்தைங்களுக்கு சரியான நேரத்தில் தான் எதுவாக இருந்தாலும் பண்ணி தருவோம் எட்டாவது பத்தாவது படிக்கும்போதே பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணி வச்சுருவோமா எப்போ கல்யாணம் பண்ணி வைப்போம் பொண்ணு படிக்கணும் ஒரு வேலைக்கு போகணும் அதுக்கப்புறமா வரம் பார்ப்போம் இல்லை என் பொண்ணு பத்தாவது போதே நான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அதுதான் புத்திசாலித்தனம் யாரும் சொல்ல முடியாது அது ஒரு காலத்தில் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ அதெல்லாம் எதிர்த்தாச்சு சிறுவர்கள் திருமணத்தெல்லாம் எல்லாம் யாரும் ஆதரிக்கலை எயிட்டீன் இயர்ஸ்க்கு பிலோ அப்படின்னாவே உள்ள தூக்கி போட்டுடுறாங்க கவர்மெண்டில் அப்போது அதற்குரியான நேரம் வரணும் அது வரைக்கும் நீங்கள் செயலில் விருப்பம் இருந்து இருக்கட்டும் உங்கள் செயல்கள் கடவுளுக்கு விருப்பமானதாக இருக்கட்டும் அவருடைய சித்தமே ஏன் சித்தம்னு நினச்சிக்கோங்க ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும் எடுத்த உடனே சில கஷ்டங்கள் வரலாம் ஒன்றும் புரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் நாம் எடுக்கிற ஒரு ஒரு முடிவும் நாம் நினைக்கிற ஒரு ஒரு நினைப்பும் அவர் அறிந்து கொண்டே இருக்கிறார் நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு சைரம் தொடர்ந்து கேள்வி கேட்டாங்க ஒருத்தர் வந்து என்னை இப்படி பேசிட்டாங்க 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 அம்மா தங்கச்சியை கொஞ்சம் நிறுத்திடுமா அப்படின்னு நான் ஒரே விஷயந்தான் சொல்கிறேன் நம்மளை எந்த இடத்துல தூக்கி போட்டாங்களோ அந்த இடத்துல நம்ம மறுபடியும் அவங்க வந்து தாங்கிப்பாங்கன்னு நினச்சி வாழ்ந்துட்டால் கடைசி வரைக்கும் அதே இடத்துல தான் நீங்கள் கீழே இருக்கணும் ஏன்னா அவங்க வரவும் போகிறதில்லை உங்களை எடுக்கவும் போகிறதில்ல உங்களை அந்த இடத்துல மாற்ற போகிறதும் இல்லை ஸோ தூக்கி போட்டவங்க தூக்கி போட்ட மாதிரியே இருக்கட்டும் அந்த இடத்துல சொல்லி போரி வீட்டுக்கு போற நேரம் தான் சோகம் இருக்கும் சாயப்பா ஏதாவது ஒரு வழியை கண்டிப்பாக கொடுப்பாரு அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையை வச்சு நீங்கள் அங்கேருந்து எந்திரிக்கணும் அதுதான் விஷயமே அப்ப நினைவுகள் வரலாம் எத்தனையோ நினைவுகள் வந்தது எத்தனையோ நினைவு கொள்ளுச்சு மறுபடியும் புதுசாக பிறந்தோம் மறுபடியும் புது புது மனிதர்களை சந்திச்சோ வாழ்க்கைன்றது இதுதான் அதனால் பொறுமையாக உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நிச்சயமாக அவர் எனக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் அள்ளி கொடுப்பாருன்ற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிட்டாவே போதும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி அப்போ என்ன பண்ணணும் ஃபோர் ஹவர்ஸும் சாயப்பாவுடைய நிழலில் நான் இருக்கேன் என்னை தொடர்ந்து பாதுகாத்து வந்து கொண்டே இருக்கிறார் என் வாழ்க்கையில் என்ன தேவைன்றது என் சாய்பாவுக்கு நல்லாவே தெரியும் அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கொடுத்தாதான் அது எனக்கு நல்லதாகப்படும் படும் அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாருன்னா நான் பிடிவாதத்தின் பேரில் அதுக்கு முன்னாடியே நான் வாங்கிட்டேன்னா அதன் மூலமாக எனக்கு ஆபத்தும் இருக்கும் மறுபடியும் ஆபத்து பாதையில் பயணத்தை மேற்கொள்ள நான் விரும்பலை இனி அவருடைய பாதையில் போவதுக்கு மட்டும்தான் நான் விரும்புகிறேன் அந்த மாதிரியான வாழ்க்கை முறையாக தான் நான் வாழப்போகிறேன் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல முடிவுகளை எடுக்கணும் உணத விருப்பத்தின் பேரிலே என் வாழ்க்கை மாறட்டும் இதை மட்டும் முழுவதும் நம்புங்க நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பீங்க ஒரு சின்ன ஒரு மன கஷ்டம் மன அழுத்தம் பாதிப்பு துன்பம் எதுவும் உங்களை அணுகவே அணுகாது ஸோ அப்படிப்பட்ட செல்வாக்கு பெற்ற குழந்தைகளாக நீங்க இருப்பீங்க நல்ல நல்லா பாருங்க இந்த மாதிரியான வாழ்க்கை எப்படி வேணும் எல்லாருக்கும் ஆசைப்படுறாங்க ஆனால் ஏன் கிடைக்கலன்றது தான் பெரிய விஷயம் ஏன்னா நீ அவருடைய விருப்பத்தின் படி வாடலை உனது விருப்பத்தின் படி வாழ்ந்த உனது விருப்பத்தின் படி வாழ்ந்ததால் நீ பல பேருக்கு பாவத்தையும் செஞ்ச அந்த பாவத்தோட கணக்கு ஆரம்பிக்கும் போது நீ நிலை குழஞ்சி போயிடுவேன் அப்போ அவருடைய விருப்பத்தின்படி நீ வாழும்போது எந்த பாவத்தையும் நீ செய்ய மாட்ட உனக்கு பாவங்கள் பெருகாது பாவங்கள் பெருகாமல் இருக்கிறதால துன்பங்களும் உன் வாழ்க்கையில் வராது எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் நீ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவேன் சில மனுஷங்களை நான் சொல்லி ஆகணும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அவங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்தான் துக்கப்படுவாங்க அதுக்கப்புறம் அதை மறந்துடுவாங்க ஏன்னா அவங்க வாழ்க்கையே வந்து அவங்களுக்காக வாழ மாட்டாங்க அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்காக வாழ்வாங்க நம்ம எடுக்கிற முடிவு ஒரு மனுஷனுக்கு கஷ்டத்தை கொடுக்குன்னு நினச்சா அவங்க மனசு உடஞ்சி போயிடுவாங்க அதில் தனக்கு சந்தோஷம் இருந்தாலும் அந்த சந்தோஷம் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் இருப்பாங்க இதை வந்து நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் ஆனால் நிறைய பேருக்கு புரிஞ்சிக்க முடியல ஆனால் நாம் நினச்சது கிடச்சிடுச்சுன்ற சந்தோஷம் இருக்கே நம்ம எந்த அளவுக்கு அது சந்தோஷப்படுறோமோ அந்த அளவுக்கு அது திருப்பி எடுக்கப்படும் ஆக்சுவலாக அது வந்து வெற்றி நிச்சயம் சாயின் சத்தியத்துக்கு கொடுக்க வேண்டிய பதிவு தான் அது ஆனால் இருபது நிமிஷத்தை தாண்டினதால் பன்னெண்டு மணி ஆடியோவாக பப்ளிஷ் ஆக போது அன்பேஸ் ஆயில்ல இனிமே வெட்டி சாய் சத்தியம் தெளிவாக பர்ஃபெக்டாக ஃபைவ் ஓ கிளாக் வந்துடும் அதே போல் பிரார்த்தனை நேரம்னு சொல்லி ஒரு ஸ்லாட்டை நம்ம கொண்டு வரோம் அதுக்கு எந்த நேரம் அப்படின்றத நீங்கள் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சேனலில் கொடுக்கலாம்னு சொல்லிவிடுங்க நமக்கு அம்பி சாய் இருக்குது சாய் த்ரீ சிக்ஸ்டி ஃபை இருக்குது தென் வந்து சாய் குரல் இருக்குது இந்த மூணு சேனலில் எந்த சேனலில் எந்த நேரத்துக்கு கொடுக்கலான்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் அன்பே சாயை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஏன்னா அன்பே டோட்டலாகவே வந்து லைஃப்பை பேஸ் பண்ணியும் சைக்காலஜிக்கலை பேஸ் பண்ணியும் தான் நம்ம வந்து சாயப்பாவை வச்சு கொண்டு போக போகிறோம் மற்ற ரெண்டு சேனலில் எதில் கொடுக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் இல்லை வெற்றி நிச்சயம் பிரார்த்தனை நேரமாக கூட மாற்றிடாமட்டதையும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள் அதே மாதிரி லெட்ஸ் டாக் டு யூ இது வந்து என்னென்னா எல்லா ஹெல்த்து சம்மந்தப்பட்டது மெயினாக ஹெல்த் சம்மந்தப்பட்டது தான் ஃபுட்டு சம்மந்தப்பட்டது இதை பற்றி பேசுகிறதுக்கு தான் அந்த சேனல் பட் அதுக்கும் ஒரு நேரத்தை நான் ஒதுக்கி நான் ஆடியோ கொடுக்க நான் முயற்சிகள் பண்ணுறேன் ஏன்னா அது வந்து எடுத்தோம் கவுத்தோம் கொடுத்துட முடியாது இது வரைக்கும் நான் கற்றுக்கிட்டது என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன நான் உருப்படியாக தான் தெரிஞ்சிருக்கேனா உருப்படியாக தான் கற்றுருக்கேனா நான் அதை அனுபவிச்சிருக்கேனா இதெல்லாம் பார்த்துட்டு தான் அதை வந்து நம்ம பண்ண முடியும் ஸோ இது வந்து மனசு சம்மந்தப்பட்டது இதில் நம்ம நல்ல மனதுக்கு சொந்தக்காரராக இருந்தால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஸோ அதை தான் நம்ம கிட்டத்தட்ட இத்தனை வீடியோஸில் வந்து பேசிகிட்ருக்கோம் ஸோ எல்லா விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு பிடிப்பை உங்களுக்கு எதிர்காலத்தில் உண்டாக்கப் போகுது அதற்கு உரிய வழிகள் தான் இந்த வழிகள் இந்த வழிகளில் உங்கள் பயணத்தை வைங்க உங்கள் வாழ்க்கையில் அமோகமான ஒரு இடத்துக்கு நீங்கள் போவீங்கன்றது மட்டும் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வரலாற்றையும் நீங்கள் படைப்பீர்கள் இந்த விஷயத்தில் சொல்கிற மாதிரி எதையுமே ஏற்றாமல் இறக்காமல் நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளும் உங்கள் மனசுக்குள்ளே ஒரு புது தைரியமே பிறக்கும் ஒரு புது உற்சாகமும் கிடைக்கும் நீங்கள் எதையுமே இழக்க வேண்டிய அவசியமே இல்லை அதை எழுந்துடுவோமோ இதை எழுந்துடுவோமோ இல்லை வீண் பயம் மனுஷங்க அதை எழுந்துடுவோமோன்ற பயத்தில் தான் மறுபடியும் மறுபடியும் ஆபத்தில் போய் சிக்கிக்கிறாங்க எதையுமே நீங்கள் இறக்க மாட்டிங்க எல்லாமே உங்களுக்கானது அதில் ஸ்ட்ராங்காக இருங்க அந்த அந்த இடத்த வந்து விட்டு கொடுக்காதீங்க ஒருவேளை ஏதாவது வந்து உங்களுக்கு எதிரான இழப்புகள் இருந்தால் கூட இனி வரக்கூடியது நம்மளை சந்தோஷப்படுத்துன்ற தாட்டில் இருங்க அது பொருளோ மனிதரோ யாரோ இல்லை யாரும் இல்லாமல் கூட நம்ம இருக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்காக சன்னியாசத்தை போ சொல்லலை ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கணுன்றது கடவுளோட ரகசியங்களுக்கு அதை தாண்டி யாராலையும் அதை தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் சில பேசிக்கான சில விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே எல்லாமே இங்கே ரொம்ப ஈஸியான ஒரு ஷோர்ஸாக இங்கே கிடச்சிடும் அதனால் இனிமேலாவது நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையின்படி இல்லாமல் கடவுளுடைய வாழ்க்கையின்படி கடவுளோட வார்த்தையின்படி கடவுளோட பாதையில் நாம் செல்லுவோம் இந்த புனித பயணம் உங்கள் வாழ்க்கையோட இறுதி நாட்களில் மிகப்பெரிய சந்தோஷத்தை மிக பெரிய நிம்மதியை கொடுக்குன்னு நான் நம்பி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா